நமஸ்துபியம். லக்ஷ்மி என்று சிம்மம் சரணம் பிரபத்தி. உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் திருநீர் மலை என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். இது 108 வைணவ திவ்ய தேசத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது. திருமங்கையாழ்வாரால் மங்களா சாசனம் என்று சொல்லக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலம் திருநீர் மலை. புனல் நரையூர் என்றும் ஆழ்வார் குறிப்பிடுகிறார். பெயர் காரணம் திருநீர் மலை. நீர் என்றால் தண்ணீர், குளிர்ச்சியான என்று பொருள். மலை உறுதியானது என்று நாம் அறிவோம். அதாவது சுவாமி இங்கு தன் பக்தனுக்கு அவன் செய்யக்கூடிய தவறுகளை நீக்கி, குற்றங்களை நீக்கி, குணங்களை ஏற்றுக்கொள்வதில் உறுதியாக இருப்பதால் இங்கு நாம் திருநீர் மலை சுவாமியை நீர்வண்ண பெருமாள் என்று அழைக்கிறோம். அதாவது இந்த இடத்திற்கு காண்டவ வனம் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. இங்கு ரிஷிகள் 600 வருடம் தங்கி சுவாமியை தரிசனம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் விஷ்ணு கேட்கிறார், நான் எந்த கோலத்தில் காட்சி தருவது? தன் பக்தனுக்காக உருகிய நிலையில் எளிமையாக நீர்வண்ண பெருமாளாக காட்சியளிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கிணங்க இந்த இடத்தில், அதாவது காண்டவவனம் என்று சொல்லக்கூடிய திருநீர் மலையில் நீர்நிலை சுற்றியுள்ள மலை காணப்படுகிறது. அந்த மலையடி வாரத்தில் சுவாமி கிழக்கு நோக்கிய திருமுகமாக, அதாவது நின்ற வண்ணமாக, நீர்வண்ண பெருமாளாக காட்சி தருகிறார். தாயார் அணிமாமலர் தாயார் என்று சொல்லக்கூடிய தாயார் இங்கு அழகாக காட்சி தருகிறார். மலைக்கு மேலே சென்றோமானால் 3 விதமான பெருமாளை நாம் தரிசனம் செய்து கொள்ளலாம். அதாவது திருநீர் மலைக்கு சென்றால் 4 பெருமாளை நாம் சேவிக்கலாம். மலையடி வாரத்தில் நின்ற வண்ணனாக காட்சி தரக்கூடிய நீர்வண்ண பெருமாளையும், மலைக்கு மேலே சென்றால் அமர்ந்த திருக்கோலத்தில் நரசிம்மரையும் சாந்த நரசிம்மரையும், கிடந்தான் அதாவது சயன திருக்கோலத்தில் ரங்கநாதரையும், நடந்தான் அதாவது இந்த உலகத்தை அளந்தான் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த திருவிக்கிரமனை நடந்தான் என்ற கோலத்தில் நாம் 4 விதமான பெருமாளை இந்த திவ்ய தேசத்தில் சேவிக்கலாம் என்பது இக்கோவிலில் சிறப்பாக கருதப்படுகிறது. ஸ்தல வரலாறு என்னவென்று பார்ப்போம். ஒரு சமயம் வால்மீகி பகவான் இந்த திருநீர் மலை என்று சொல்லக்கூடிய பிரதேசத்திற்கு வந்து மலைக்கு மேலே சென்று ரங்கநாதரையும் யோக நரசிம்மரையும் திருவிக்கிரமனையும் சேவித்துவிட்டு கீழே இறங்கி வந்து நீர்வண்ண பெருமாளை தரிசனம் செய்கிறார். அப்படி செய்யும் வால்மீகியின் முகம் வாடி காணப்படுகிறது. பெருமாள் அவரிடத்தில் கேட்கிறார், ஏன் இவ்வாறு உங்கள் முகம் காணப்படுகிறது என்று கேட்கிறார். ராமனை கண்ட அந்த திருப்தி எனக்கு ஏற்படவில்லை, ராமனை சேவிக்க வேண்டும் போல் என்று காணப்படுகிறது, எனக்கு தோன்றுகிறது என்று கூறுகிறார் வால்மீகி பகவான். அதற்கிணங்க இங்கு இருக்கக்கூடிய நீர்வண்ண பெருமாள் மற்றும் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய 3 பெருமாளும், ஆக 4 பெருமாளும் சேர்ந்து ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னனாக இங்கு காட்சி தந்தார்கள். ஆகவேதான் நீர்வண்ண பெருமாளுக்கு அருகாமலேயே ஒரு சன்னதி காணப்படும், ராமர் சன்னதி காணப்படும். அதுதான் இன்றும் பிரதானமாக கருதப்படுகிறது. இந்த திவ்ய தேசத்தில் நீர்வண்ண பெருமாள் தான் பிரதான பெருமாளாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் அந்த 4 பெருமாளுமே ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னனாக மாறி வால்மீகி பகவானுக்கு காட்சி தந்தார்கள் என்பது புராணங்களிலும் ஸ்தல வரலாறுகளிலும் குறிப்பிடுகிறது. அப்பேற்பட்ட உன்னதமான க்ஷேத்திரம் திருநீர்மலை என்று சொல்லக்கூடிய நீர்வண்ண பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய க்ஷேத்திரம். இந்த இடத்திற்கு காண்டவவனம் என்று பெயர் கூறப்படுகிறது. மேலும் இங்கு 4 விதமான புஷ்கரணி காணப்படுகிறது. அதாவது ஸ்வர்ண புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய புஷ்கரணி நீர்வண்ண பெருமாளுக்காகவும், க்ஷீர புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய புஷ்கரணி ரங்கநாதருக்காகவும், சித்த புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய புஷ்கரணி நரசிம்மருக்காகவும், காருண்ய புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய புஷ்கரணி திருவிக்கிரமனுக்காகவும் காணப்படுகிறது. மிகவும் சிறப்பான ஒரு திவ்ய தேசம் திருநீர் மலை திவ்ய தேசம். இங்கு ஆழ்வார் அழகாக சுவாமியை ஒரு பாடல் மூலம் பாடுகிறார். அன்னாயர் குலக்குடையோர் அணிமாமயர் மலர் மங்கையோடு
அப்பாவு அலபாவி அவுணர் கெண்ணாது நெருக்கமில்லாதவனுக்கு உறையும் இடமாவது இரும்புழில் சூழ் நன்னாய புனல் நரையும் திருவாலி குடந்தை தடந்திகள் கூவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது திருநீர்மலையே. அதாவது திருவாலி என்று சொல்லக்கூடிய வாலீஸ்வரத்தில் சுவாமி நரசிம்மனாக காட்சி தருகிறார், அவரே இங்கு காட்சி தருகிறார். குடந்தை திருக்குடந்தையில் சயன திருக்கோலத்தில் காணக்கூடிய ரங்கநாதரை இங்கு காண முடிகிறது. கோவல் நகர் அதாவது திருக்கோவில் என்று சொல்லக்கூடிய ஊரில் திருவிக்கிரமனை இங்கு காண முடிகிறது. இவ்வாறாக அதை தவிர நின்றவாறு இருக்கக்கூடிய நீர்வண்ண பெருமாளையும் சேர்த்து நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மலையாவது திருநீர்மலையே என்று ஆழ்வார் மிகவும் அழகாக அனுபவித்து பாடுகிறார் இந்த திவ்ய தேசத்தில். இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த திவ்ய தேசத்தில் விட்டிருக்கக்கூடிய இந்த நான்கு பெருமாள்களும் நம் வாழ்வில் சகலவிதமான நன்மைகளும் தருவார். அதாவது தன் பக்தன் செய்யக்கூடிய பாவங்களையும் பொருட்படுத்தாமல் தன் பக்தனிடம் நீராக எளிமையாக உருகி அவனை ஏற்றுக்கொள்வார் என்ற ரீதியில் இங்கு சுவாமி காட்சி தருகிறார். அப்பேற்பட்ட நான்கு விதமான சுவாமிகளும் நமக்கு சகலவிதமான நன்மைகளும் தருவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் திருவல்லிக்கேணியில் வீற்றிருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளுடன் உங்களை சந்திக்கிறேன். மாதோல விலாசம் கற்போம் கற்பிப்போம். தன்யவாதாக.